ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான ஸ்வீட் ரெசிபி தான். வாழைப்பழத்தை வச்சு எப்படி கேசரி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். பனானா கேசரி இல்லைனா ஷீரா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் திராட்சையும் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுத்து. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு கப்பு ரவையை நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவையை நம்ம 4-5 நிமிஷம் வரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து கலர் மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் வரும், அது வரை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை ஒரு 4-5 நிமிஷம் வரை நல்லா ஃப்ரை ஆகிடுத்து. நம்ம இந்த ரவையை பாலில் தான் குக் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து 4 கப்பு பால் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 3.5-4 கப்பு பால் வர தேவைப்படும். பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நம்ம பாலை ஒரே தடவை ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல 2 கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஆட் பண்ணிட்டால் சில சமயத்தில் அது வந்து லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ மறுபடியும் நான் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 3 கப் பால் ஆட் பண்ணியிருக்கோம் இதுவரை. பால் ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து கட்டி கட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண 3 கப்பு பாலையும் நல்லா இழுத்துருச்சு. நான் இப்போ 1 கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மொத்தமாக 4 கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 3.5-4 வரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவை நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு 2 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவை வந்து நல்லா வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சுகர் தான் வந்து அளவு. ஆனால் நான் இன்றைக்கி 3/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வாழைப்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தேவைன்னா நீங்கள் 1 கப்பு வரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணும்போது கூட பேட்சஸாக ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். சுகர் ஆட் பண்ணதும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வாழைப்பழத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்ச குங்குமப்பூவையும் ஆட் பண்ணிக்கலாம்.
ரெசிபி வந்து சத்யநாராயண பூஜை அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. அதனால் இதில் எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை, இல்லை இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா இதை நீங்கள் ஆப்ஷனலாக விட்டுடலாம். இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்காச்சும் நெய் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பனானா கேசரி ரெடி. இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் எப்போவுமே கேசரியே இப்படி தான் செய்வீங்க. இது வந்து சுவாமி நெய்வேத்தியத்துக்காக செய்கிற ரெசிபி. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர், பாய்.